Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சுரக்காய் கூட்டு. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. இது weight reductionக்கும் தொப்பையை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப் பாசிப்பருப்பு, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, பருப்பை வாஷ் பண்ணியாச்சு. இதில் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கும் போது 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 பிஞ்ச் மஞ்சப்பொடி, 250 கிராம் சுரக்காய், இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாமே 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ இது 1 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 விசில் வச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்டீம்லேயே கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டேன், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு 1 தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம். 4 ஸ்பூன் தேங்காய், 2 ஸ்பூன் இந்த கூட்டுக்கே இதுதான் காரம். நான் 2 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துருக்கேன். இதை அரைக்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்ற வேணாம். இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சாச்சு. இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சா போதும், ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேணாம். இப்போ இதை கூட்டில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கூட்டை தாளிச்சிடலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ இதை கூட்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் கூட்டை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். சும்மா 1-2 நிமிஷம், ரொம்ப நேரம் வேண்டாம். இப்போ கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக கொத்தவள்ளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சூப்பராக சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெயிட் ரிடக்ஷன் நல்லாவே தெரியும், தொப்பையும் சீக்கிரமாக கம்மியாயிடும். எங்கள் வீடியோஸ் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.